2024 நாடாளுமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் பிஜேபி ஜேடிஎஸ் கூட்டணி அமைக்க போறதா கடந்த சில நாட்களாக செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 25 இடத்தை வின் பண்ண பிஜேபி ஒரு இடத்தை மட்டுமே வின் பண்ண ஜேடிஎஸோட கூட்டணி அமைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் ஜேடிஎஸோட கூட்டணியை எதிர்பார்க்குது பிஜேபி? இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி 66 இடத்தையும் ஜேடிஎஸ் 19 இடத்தையும் 130க்கும் மேற்பட்ட இடங்களை காங்கிரஸும் வின் பண்ணி தனிப்பெரும்பான்மையாக காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாங்க. அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கும் சரி ஜேடிஎஸ்க்கும் சரி ஒரு மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக பிஜேபி ஆட்சியில் இருந்ததுனால திரும்பவும் அவங்களே ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில உடைச்சதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக தான் பார்க்கப்பட்டது. அதனால வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது ரெண்டு கட்சிக்குமே ஒரு மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுது. அதுவும் 2019 பிஜேபி வின் பண்ண மாதிரி திரும்பவும் அதே மாதிரி நம்ம வின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் பாஜகவுக்கு இருக்கு. இதுக்கிடையில தான் கர்நாடகாவில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஜேடிஎஸ் கூட்டணி அமைக்க போகிறதுக்கான செய்திகள் வெளிவந்துட்டே இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாஜகவோட மூத்த தலைவர் யெடியூரப்பாவும் இதை உறுதிப்படுத்துகிற விதமாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஜேடிஎஸ் எங்ககிட்ட 4 தொகுதிகள் வந்து அவங்களுக்கு நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இதை வந்து குமாரசாமி ஜேடிஎஸ் தலைவர் வந்து மறுத்திருந்தார். இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தார். குமாரசாமியை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் இதுக்கு முன்னாடி 2 முறை முதல்வராக இருந்திருக்காரு. முக்கியமான மூத்த தலைவர் தேவகவுடாவுடைய மகனும் கூட. அவர் அப்படி மறுத்திருந்தப்போ செய்திகள் கூடவே இன்னும் என்ன சேர்ந்து வந்தது அப்படின்னா அவங்க டிமாண்ட் பண்ணாங்க, அதாவது இந்த 2 கட்சிகளுக்கும் இடையில கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வெளிவரும் போதே ஜேடிஎஸ் 2 தொகுதிகளை வந்து டிமாண்ட் பண்றாங்க. மண்டியா மற்றும் தம்கர்கிற இந்த 2 தொகுதி தனக்கு வேணும்னு சொல்றாங்கிற செய்திகளும் வந்தது. ஆனா இதையும் குமாரசாமி கிடையாது பேச்சுவார்த்தையை நடத்தல, அதுவும் நாங்க இந்த மாதிரியான எந்த ஒரு டிமாண்டும் வைக்கல அப்படின்னு சொல்லி மறுத்திருந்தாரு. இப்படி இருக்கும்போது எதுக்காக பிஜேபி ஜேடிஎஸ் கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க? நடந்து முடிஞ்ச 2 எலெக்ஷனையும் எடுத்துக்கலாம். பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்க ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா பிஜேபி தான் லீடிங்கில் இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் 66 தொகுதியோட 36% கிட்ட ஓட்டு வங்கி வச்சிருக்காங்க பிஜேபி. 19 தொகுதியோட 14% கம்மியான ஓட்டு வங்கி தான் வந்து ஜேடிஎஸ் கிட்ட இருக்கு. அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் முடிஞ்சதில் 2019 வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய 28 தொகுதியில் 25 தொகுதியை பிஜேபி தான் வின் பண்ணியிருந்தாங்க, ஒரு இடத்த தான் ஜேடிஎஸ் வின் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஸ்டாட்டிஸ்டிக்கலி பார்த்தோம் அப்படின்னாலுமே பிஜேபி தான் நல்லவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்புறம் ஏன் ஜேடிஎஸ் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மொத்தம் 28 தொகுதி இருக்கு. அதில் ஓல்டு மைசூர் ரீஜியனில் இருக்கக்கூடிய 8 தொகுதியில் இப்போ வரைக்கும் ஜேடிஎஸ் தான் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த 8 தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஃபஸ்ட்டே ஜேடிஎஸ் டிமாண்ட் பண்ணதாக சொன்ன மண்டியா மற்றும் தும்கர் அந்த தொகுதிகளும் வருது. அது இல்லாமல் ஹசன், ரூலர் பெங்களூர், சிக்மங்களூர் ஆகிய தொகுதிகளும் இந்த 8 தொகுதிகளுக்குள்ளே வருது. ஸோ இந்த 8 தொகுதியிலையும் வரக்கூடிய தேர்தலில் வின் பண்ணணும்னா ஜேடிஎஸோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பிஜேபி நம்புகிறாங்க. இதில் தும்கர் அப்படின்னு ஒரு தொகுதி சொன்னோம் இல்லையா, இதில் 2019 தேர்தலில் தேவகவுடா போட்டியிட்டாரு. அவரை எதிர்த்து பிஜேபி சார்பில் பசவராஜ் பொம்மை போட்டியிட்டாரு. அதில் தான் பசவராஜ் பொம்மை ஜெயிச்சு அவர் நாடாளுமன்றத்துக்குள்ளே போனார். ஸோ இப்படி இருக்கப்போ இந்த ஓல்டு மைசூர் ரீஜியனில் இருக்கக்கூடிய தொகுதிகளை வந்து வேணும் அப்படிங்கிறதுனால ஜேடிஎஸ் கூட கூட்டணி வைக்கணும்னு ஒன்று சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒக்கலிகா கம்யூனிட்டியோட ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுனால ஜேடிஎஸ் கூட பிஜேபி கூட்டணி வைக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா நடந்து முடிஞ்ச 2023 சட்டமன்ற தேர்தலையே ட்ரெடிஷ்னலாக அதாவது பாரம்பரியமாக பிஜேபி வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்ச தொகுதிகளை கூட காங்கிரஸ் வந்து வின் பண்ணாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி சம்பந்தமான வாக்கு வேணும் அப்படிங்கிறதுனாலையும் ஜேடிஎஸ் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இந்த கூட்டணி பற்றி கொஞ்சம் வந்து பிஜேபி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2019 காங்கிரஸும் ஜேடிஎஸும் கூட்டணி வச்சிருந்துமே 25 தொகுதிகளில் வந்து பிஜேபியால் தான் வின் பண்ண முடிஞ்சுது. ஸோ வரக்கூடிய தேர்தலையும் அவங்களுக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 2019 வந்து ஜேடிஎஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணியை முறிக்கிறதுக்கான வேலைகளை பாஜக பார்க்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருந்தது. அப்போ எடியூரப்பா என்ன சொன்னார்னா இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எங்ககிட்ட இருக்க 104 MLAs நாங்கள் வந்து கரெக்டாக வச்சுருக்கோம், உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து ஒத்துமையாக வச்சுக்கலனா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. வரக்கூடிய 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதியாவது நாங்கள் வின் பண்ணிடணும், அந்த மோட்டிவில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்கள் 2 பேரை வந்து பிரிக்கிறதே எங்கள் வேலை இல்லை, அதெல்லாம் காங்கிரஸோட வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
20 தொகுதி அப்படின்னு எடியூரப்பா சொல்லியிருந்தாலுமே 25 தொகுதியில் பிஜேபி 2019ல் வின் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த முறையும் அவங்களுக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. சமீபத்தில் தேவகவுடா டெல்லிக்கு போய் மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் ஜேபி நட்டாவெல்லாம் சந்திச்சுட்டு வந்தார். பிஜேபி ஜேடிஎஸ் கூட்டணி சம்பந்தமான இந்த செய்திகள் தொடர்ந்து வெளிவந்துகிட்டு இருக்கப்போ செய்தியாளர்களை சந்திச்சு தேவகவுடா ஒரு சில விஷயங்களை சமீபத்தில் பகிர்ந்துகிட்டார். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, பிஜேபி எங்ககிட்ட பேச முன் வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே நாங்கள் மோடிஜிகிட்டேயே போய் பேசினோம். நாங்கள் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேவகவுடா திரும்பவும் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. 40 வருஷமா வளர்த்துக்கிட்டு இருந்த கட்சி காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுனால. ஆனால் பிஜேபி எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, ஜேடிஎஸ் கிட்ட ஒன்றும் கிடையாது, நத்திங் மட்டும் நினைச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக நான் பிஜேபிக்கு வேணும் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களையும் தேவகவுடா சொன்னார். எங்களுக்கு ஒரு சில இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நாங்கள் தான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தொகுதிகளையும் அவர் இன்க்ளூட் பண்ணார். இந்த தொகுதிகளெல்லாம் நாங்கள் இல்லாமல் பிஜேபியால் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, பிஜாப்பூர் ராய்ச்சூர் இந்த தொகுதியில் வந்து நாங்கள் இல்லாமல் எங்களோட ஹெல்ப் ஸ்ட்ரென்தன் இல்லாமல் பிஜேபியால் கண்டிப்பாக வின் பண்ணவே முடியாது அப்படின்னும், சிக்மங்களூர் பிதார் இந்த தொகுதிகளிலுமே எங்களுக்கு நிறைய ஓட்டுகள் இருக்குது அப்படின்னும் தேவகவுடா குறிப்பிட்டிருந்தாரு. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ எதுக்காக பிஜேபிக்கு ஜேடிஎஸ் அலையன்ஸ் தேவைப்படுதுன்னா, கர்நாடகாவில் மட்டும் இருந்துகிட்டு இருந்தாங்க, அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சனே அங்கேருந்தும் விரட்டி அடிக்கப்பட்டுருச்சு பாஜக. 2021 வரைக்கும் ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் இருந்தப்போ டிஎம்கே ஜெயிச்சிருந்தும் இங்கேருந்தும் இல்லை. ஸோ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு எங்கேயுமே பாஜகவால் கால் பதிக்க முடியாத ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு. 2023 முடியறதுக்குள்ள டிசம்பர் கிட்ட வந்து தெலுங்கானாவில் மட்டும் அசம்பிளி எலெக்ஷன் நடக்க இருக்கு. அங்கே எப்படியாவது வின் பண்ணி லோக்கலில் நம்ம ஃபுட்பிரிண்ட்டை பதிச்சே ஆகணும்னு பாஜக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தெலுங்கானாவில் ஜெயிச்சிட்டோன்னா அது 24 எலெக்ஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பாஜக ஒரு கணக்கு போடுறாங்க. மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அசம்பிளி எலெக்ஷன் நடக்க வாய்ப்பில்லை. ஸோ அந்தந்த மாநிலத்தில் சக்தி வாய்ந்த மாநில கட்சிகளோட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே கூட என்னதான் சலசலப்பு பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க கூட்டணியை முறிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படிதான் கர்நாடகாலையும் ஜேடிஎஸ் கூட எப்படியாவது கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு விஷயம், மாநில கட்சிகள் கூட இருந்தாதான் மாநிலத்தில் ஸ்ட்ராங் ஆகி நம்ம பில் பண்ணி அங்கே ஆட்சியை அமைக்க முடியும், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய தொகுதிகளை பிடிக்க முடியுங்கிறது ஒரு கணக்கு. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஒக்கலிகா கம்யூனிட்டியோட ஓட் வேணும் அப்படிங்கிறதுனாலையும் பிஜேபிக்கு ஜேடிஎஸ் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி ஓல்ட் மைசூர் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு 8 தொகுதிகளில் இன்னும் ஜேடிஎஸ்க்கான ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த 8 தொகுதியும் ஈஸியாக வின் பண்ணணும்னா பிஜேபிக்கு ஜேடிஎஸோட கூட்டணி தேவைப்படுது. இப்படி பல்வேறு கோணங்கள்லாம் கணக்கு பண்ணி தான் பிஜேபி ஜேடிஎஸ் கூட 2024 எலெக்ஷனுக்கு கூட்டணி வைக்க முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் அவங்க கணக்கு பலிக்குமா, 2024 19 மாதிரியே பிஜேபி ஜெயிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.